அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில சில வெளியில் இந்த வாரம் டிஸ்டர்பன்ஸுகளுக்கு நான் கொஞ்சம் கருத்தை கொடுக்காம இருக்கு. என்னென்னு சொன்னால், நாங்கள் இரவு ஒரு வீடியோ செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ தான் உண்மையான விஷயம். அதாவது என்ன டைவெர்ட் பண்ணணும், என்ன இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கணும், என்ன கொஞ்சம் அமர்த்தணும்ன்றது அவங்களோட நோக்கம். உணர்ந்து தானே நான் வந்து இப்போ இந்த தீவிரமான இந்த வேலையை வந்து குறைச்சி என்ன வந்து அப்படி ஸ்டாப் பண்ணணும், வீட்டை குடும்பத்தை பயம் தாட்டணும், அம்மா அப்பா பயம் தாட்டி, அடுத்தது எங்கள் மாமா எங்கள் குடும்ப வயசு அவங்களுக்கு ஏதாவது செஞ்சால் இது அநியாயம் செஞ்சால் செஞ்சது செஞ்சால் அமர்ந்துருவாங்க, அமர்ந்து நான் என்ன அமர்த்திடலாம்ன்ற நோக்கத்தில் தான் இதை விஷயத்தை செஞ்சுக்கிறீங்க. அது நடக்காத ஒரு விஷயம் ஏண்டா, இது நாங்கள் எடுத்து கை வச்சது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு திருட்டு கும்பலை பிடிக்கிறதுக்காக. அதை பிடிச்சி நாங்கள் அது சம்மந்தமாக நாங்கள் பிரைபர் கமிஷனுக்கெல்லாம் கொடுத்து அதில் வந்து விசாரணைகள் நடந்துக்கிறக்கி. ஸோ அது அப்படி போய்க்கே இருக்கு. நீங்கள் அதை பற்றி யோசிக்க, இப்போ நான் வந்து வேணாம்னு சொன்னாலும் அது அவங்க நடத்துவாங்க. விளையாட்டு தானே இது. வந்து வீடியோ நாங்கள் என்ன செய்கிறோம் ஏன் செய்கிறோம்னா, நாங்கள் இந்த விஷயத்தை உருவதாக இல்லை, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிறக்கி. அந்த வகையில் இப்போ ரெண்டு வீடு இப்போ ரெண்டு மூணு நாளைக்குள்ளே கைமாறப்பட்டிருக்கு. அதாவது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முமிந்த மாமனார் ரெண்டு மீம்பிக்கிற இக்பால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மீம்பிக்கிற இக்பாலுக்கு வந்து நேரத்தோட ஃப்ரான்ஸ் சிட்டியில் ஒரு வீடு குடுபாட்டுட்டு, நேரத்தோட அவருக்கு ஃப்ரான்ஸ் சிட்டிக்குள்ளே அவருக்கு ஒரு வீடு அவர் பாதிக்கப்பட்டதுக்காக குடுபாட்டுட்டு. அப்போ வீடு அவருக்கு இருக்கி அவருக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்னொரு வீட்டை கொடுக்காங்க புதுசாக. அப்போ கொடுத்தோடனே இது எப்படி வருதுன்னு சொன்னால், இவருக்கு கொடுக்க அந்த வீடு வந்து இவர் கொடுத்தோடனே சங்கத்துக்கு கொடுத்த வீடு தான், அது மீன சங்கத்துக்கு கொடுத்த வீட்டை என்ன செய்கிறான்னு சொன்னால் திரும்ப அந்த இவருக்கு குடுபாடுது. அது இந்த மூவின்ற மாமனார் மீ விற்கிற இக்பாலுக்கு கொடுப்படுது. கொடுப்பட்ட உடனே இவருக்கு நான் சைன் பண்ண மாட்டேன், இந்த வீட்டுக்கு நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஜிஎஸ் சொல்கிறார். விளையாடுதான் இந்த வீட்டுக்கு நான் சைன் பண்ண மாட்டேன்ட்டு ஜிஎஸ் சொல்கிறார். சொன்ன உடனே இப்போ ஒரு பிரச்சனை வேறு சொன்னால், ஜிஎஸ் சைன் பண்ணால் தான் அந்த வீடுகளுக்கு போயிருக்கிறேன், சில வீடுகள் அப்படி தான் நடந்துக்கிறீங்க, அப்போ சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே இவர் என்ன செய்கிறான், இந்த வீட்டை தன் மகனுக்கு மாற்றுவோம். அவருக்கு அவர் பேரில் இருந்தால் தானே பிரச்சனை, அவருக்கு இருக்கிற வீடு இருக்குதானே. ஸோ அவர் அந்த மகளில் இதுக்கு வந்து மாற்றுவோம்ன்ற நோக்கத்தை என்ன செய்கிறான்னா, அந்த வீட்டை வந்து மகளில் இதில் கொடுக்கார். விளையாடுதானே அப்போ கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகள் இப்போ ரெண்டு நாளைக்குள்ளே செய்கிறதுக்குரிய விஷயங்கள் நடந்துக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு வீடு எப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த வீட்டை வந்து மக்பூலியா சங்கத்துக்கு, மக்பூலியா மீனவ சங்கத்துக்கு இந்த இன்னொரு வீட்டை கொடுக்காங்க. கொடுத்தோடனே அது இன்றைக்கு நாளைக்கு அது கைமாறப்பட போகுது. அப்போ என்ன பிரச்சனை சொன்னால், நாம் ஏற்கனவே ஒரு வேறு பேரில் ஒரு 9-10 வீடு இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அந்த வீடுகளை வந்து இவர பேர்லேயோ அல்லது இவர் கொடுக்காமலுக்கு வச்சிருந்தா அல்லது இவர உறவினர்களோட பேரில் வச்சிருந்தா ஒரு பிரச்சனை ஒன்று வரும் என்று அவர் தெரியும். அப்போ அதுக்காக என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த விஷயத்தை நாங்கள் பொதுமக்களுக்காக பொது விடயங்களுக்காக இந்த வீடுகளை கொடுத்துருக்கேன்ற ஒரு விம்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சுக்கிறாங்க. அப்போ அது மீனவ சங்கத்துக்கு, மங்கோலியா மீனவ சங்கத்துக்கு எங்கே இருக்கு மீனவ சங்கம், மங்கோலியா மீனவ சங்கம் இங்கே இருக்கு, மங்கோலியா அங்கே இருக்கு, அங்கே இருக்க மீனவ சங்கத்துக்கு 65 மீட்டருக்குள்ள வீடு. அப்போ என்ன நோக்கம் இது, மீனவ சங்கத்தில் ஆறு இருக்கா என்ன, அது ஒரு விஷயம், ஒரு கேள்விக்குரியான விஷயமாக மாறுது. அதே மாதிரி இந்த மீம்பிக்கிற இக்பால் இவருக்கு என்ன நோக்கத்தில் இந்த வீடு கொடுப்பட்டுச்சு என்னன்னு தெரியாது. இப்போ அவர் மகளுக்கு அந்த வீட்டை கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ் இந்த விஷயத்தில் கடும் கவனமாக இருக்கார். ஜிஎஸ் வந்து நான் சைன் பண்ண மாட்டேன் இந்த வீட்டுக்கு என்று சொல்லி ஜிஎஸ் கடும் கவனமாக இருக்காங்க. இப்போ இருக்க ஜிஎஸ் மாதிரி அவ்வளோ பேருமே இந்த விஷயத்தில் நல்ல விழிப்பாக இருக்காங்க. உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஜிஎஸ் மாதிரிகளுக்கு இருக்க அந்த பேரை நம்ம ஜிஎஸ் மாதிரி மாற்றிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், நம்ம ஜிஎஸ் மாதிரிலாம் சின்ன ஆக்கள், இளையாக்கள், அப்போ கொஞ்சம் அந்த ரத்தம் துடிக்கக்கூடிய ஆக்கள், நியாயமான முறையில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள். ஆகவே இந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்காங்க. இந்த விஷயத்தில் இவங்களும் கவனமாக இருக்காங்க. யார், இந்த டிஎஸ் தரப்பு. டிஎஸ் தரப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த அவரை சார்ந்திருக்க அந்த வீடுகளை வந்து இப்போ கொடுக்கணும், அவசரம் கொடுக்கணுன்றதுல அவருக்குரிய இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், சில வீடுகள் சும்மா கிடக்கு, குடுபட்ட வீடுகள் சும்மா கிடக்கு. அது வந்து வெளியூர் இருக்காக்களும், அடுத்தது வந்து தேவையற்றாக்களும், வெளிநாடுகள் இருக்காக்களும் என்று சொல்லி கொஞ்சம் பேருக்கு கொடுத்த வீடு வந்து அப்படியே சும்மா கிடக்கு. அந்த வீடுகள் சம்மந்தமாக நாங்கள் கவனத்தில் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இந்த விஷயத்தை விட்டுட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம். இந்த விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் நின்று கருவோம். இதுக்கு ஒரு முடிவு வரும் வரைக்கும் ஆறாரெல்லாம் இருக்கையோ அவ்வளோ பேரையும் நாங்கள் கோர்த்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ அமீர் வந்து வெளிப்படையாக இப்போ எங்கள் மாமா கடிக்கிறது வேலை செய்கிறதுன்னு சொல்லி வெளிப்படையாக அவர் தன்னையும் காட்டிக்கிட்டார். ஏற்கனவே என்னை கடிச்சதில் என்ன, நீங்கள் இதில் பாருங்கள் ஃபோட்டோ கொடுங்க, எனக்கு கடிச்சதில் கேஸ் ஆகி அது வந்து பேப்பர்லாம் போட்டு பெரிய பிரச்சனையானது. அவர் தம்பி இஜாஸ் மற்ற இன்னும் கொஞ்சம் பேரை வச்சு எனக்கு அடித்து வேலை செஞ்சு 65 மீட்டருக்குள்ள நடந்த சம்பவம். இப்போ அவர் நேரடியாக இறங்குறார். இறங்கி என்ன செய்கிறாரு, எங்கள் மாமா ஏழாவது ஒரு மாமாக்கு அடித்து அவர் இப்போ ஹோட்டலில் இருக்கத்தக்கதாக இந்த சம்பவங்கள் நடந்துக்கிறீங்க. இதில் இன்னொரு பிரச்சனைக்கு என்ன சொன்னால், இப்போ இருக்க வீடுகளை கொடுக்கறதுக்கும் பல என்னையே நாமத்தை வெளிக்கிறாங்கன்னு சொன்னால், ரெண்டு விஷயம். ஒன்று, என்ன இந்த விஷயத்துலேருந்து வெளியாகணும், என்ன பேசவிடப்பட கதைக்கிடப்பட மக்கள் வந்து இந்த விஷயத்தை மறக்கணும் என்ற ஒரு விஷயம். ஏனென்றா இப்போ வளவுகள் கொடுக்கட போகுது, அதுக்குரிய காசு எல்லாம் வாங்கியாச்சு. விளையாடு தானே இப்போ மீதமுள்ள வளவுகளுக்கும் காசுகள் வாங்குறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அப்போ அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். ரெண்டாவது வந்து பிரைபர் கமிஷன் சம்மந்தமான அந்த விசாரணை வந்து இல்லாமல் காக்கணும், முடக்கணும், இந்த ஆதாரங்கள் அளிக்கணும், என்ன வந்து இது சம்மந்தமான விஷயங்களில் தலையிடாமல் காக்கணுன்றதான் இவங்களோட நோக்கம். இது ரெண்டுமே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, நாங்கள் அது 65 மீட்டர் சம்மந்தமான அந்த வளவு அந்த காணி கொடுக்கறது சம்மந்தமான விஷயத்தில் கடும் கவனமாக இருக்கோம். ஆறாட்ட காசு வாங்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும்.
ஆறு வாங்கினான்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து உழைக்கலா இந்த 65 மீட்டர் இந்த காணியில் வந்து நம்ம உழைக்கலான்ற ஒரு கேஸ் வந்து இவருக்கு விளங்கிட்டு அதால் வந்து நம்மளை அமர்த்தி போட்டு அவர் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யணும் என்ற நோக்கத்தில் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்த எங்கள் ஏரியாவுக்குள்ள எல்லார்ட்டையும் போய் விசாரிக்குது. என்ன இவர் இவரை வீடு தானா, இவரை வீடு தானா, இவரை வீடு தானா சொல்லி என்ன குறுக்கால் விசாரிச்சு திருது. அதே மாதிரி கடைக்குள்ள மாமா போய் அடிக்கிறது, மற்ற மற்ற விஷயங்களுக்கு உறவினர்கள் எல்லாம் பயமுறுத்திட்டு சொல்லி என்ன அமத்துற நோக்கத்தில் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க வந்து அந்த இந்த விஷயங்களை உருவ மாதிரி இல்லை. என்ன பழக்கப்பட கை வச்சு பழக்கப்பட்ட அவங்களோட காசில் கை வச்சு அரசாங்க காசில் கை வச்சு அரசாங்கத்தில் நிதியில் கை வச்சு பழக்கப்பட்டவர் கையாக போனதால் இப்போ அதில் விஷயங்களில் கடன் கவனமாக இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து தொழிலுக்கு போய் மிச்சங்காங்க. இவர் என்ன செய்யறேன்னு சொன்னால் ரிலீஸில் இருக்குது. ஏன்னா ஃபைசல் காசிம் ரிலீஸில் இருக்குது, ஹரிசில் ரிலீஸில் இருக்குது. இப்படி ரிலீஸில் இருக்கிறதால இவர் இப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு கடும் ஏன்னா இவர் ஒரு கண்டக்டர், பஸ் கண்டக்டர் அறிக்கார். அதனால் வந்து இவர் என்ன செய்யறேன் இந்த விஷயத்தில் கடும் கவனம் இருந்து அது எப்படி எல்லாம் ஆட்டை போட்டு எடுக்கலாம்ன்ற விஷயத்தில் கடும் கவனம் இருக்கார். இதில் வந்து ஆட்டை போட்டு நிறைய பேர் அங்கே அவர் இதுக்குள்ளே நிறைய பேர் செஞ்சிட்டார் செஞ்சு அவர் அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறார். எனவே மக்கள் இந்த விஷயத்தை மறக்காடி மக்களை மறக்காடிக்கணுன்றதில் கடும் கவனமாக இருக்காங்க. மக்களை மறக்க அடிக்கிறதுக்கு நான் கூட மாட்டேன், நாங்கள் மக்களை ஞாபகப்படுத்திக்கே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.